கால்சியம், பொட்டாசியம், அயன் நிறைந்த, வைட்டமின் நிறைந்த, B12, B1, B6 நிறைந்த, உடம்பில் உள்ள அனைத்து பாக்டீரியாக்களையும் கொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா உற்பத்தி பண்ணிவிடுது. இது நோயை உண்டாக்காது, இருக்கிற நோயை நீக்கும். இது உள்ளார போய் பல நோயை நீக்குது. உடம்புல சருப்பு போட்டு உள்ளார சுத்தம் பண்ணி கூட்டி உன்னுடைய விஷக்கிருமிகளையும் நச்சுக்களையும் வெளியே தள்ளுது. அதை டீக்கு பேராக குளித்தா அவங்களுக்கு ஆயுசு 100. ஏன்னா சித்தர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டது உண்டோ. நண்பர் ஒருத்தர் 100 வயசில் தான் இப்போ செத்தார், கொரோனாவில். லேட்டாக இப்போ சாக மாட்டார். 10-11 வருஷமாக அவர் ஆவாரம் பூட்டி சாப்பிட்டார். சக்கரை நோயை நீக்கும், உடம்புல தேச சொல்லி உண்டாக்கும், உடம்புல பல நோய் சொல்லிக்காமல் போயிடும், ஆயுஷை வலுப்படுத்தும், ஆயுஷை கூட்டும், உடம்புல உடம்பு போகாமல் ஒரு மினுமினுப்பு தேஜஸ் குழி உண்டாயிடும், கலரே சிவப்பாக மாறிடும், தங்க கலரை மாறிடுவோம், தங்க பசுமும் சாப்பிட வேண்டியில. கால் 34-38 அக்குப்புள்ளிகளும் அழுத்தம் பெருத்து உடம்புல நோயெல்லாம் போயிடும். இந்த நடைப்பயிற்சி நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கும், மூச்சு பயிற்சி நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கும். நீர் குறைஞ்சினாவே டீஹைட்ரேஷன், நீர் பற்றாக்குறை, நீர் சற்று பற்றாக்குறையினால் கைகள் நரம்பு பிடிச்சி இழுக்கும். சில பேருக்கு சார் கால நரம்பு பிடிச்சி இழுக்குது சார், என்ன சார் பண்ணுறது, தண்ணீர் 2 நோய் குடியா போய் அப்படிமா. திரவ உணவு உடம்புல சேர சேர நோய் நீங்கும், திட உணவு சேர சேர சரியாமை வரும், மலச்சிக்கல் வரும், நோய் வரும். காலையில் எழுந்திருச்சதும் காபி டீ அருந்துதல் கூடாது. அதற்கு பதிலாக அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நீராகாரம் குடித்தாங்க. நீராகாரம் உயர்ந்த கால்சியம், பொட்டாசியம், அயன் நிறைந்த, வைட்டமின் நிறைந்த, B12, B1, B6 நிறைந்த தரும். தண்ணியில் ஊறினாவே அது உயர்ந்த வந்து உடம்பில் உள்ள அனைத்து பாக்டீரியாக்களையும் கொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா உற்பத்தி பண்ணிவிடுது. ஆக நீராகாரம் குடிக்கலாம். நீ இப்போது அது இல்லை, நம்மளால் நீராகாரம் மாட்டப்படாது. நீராகாரம் எங்கள் வீட்டில் வைக்கிறது இல்லைன்னா எலுமிச்சை ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு அல்லது தக்காளி ஜூஸ். காலை டீக்கு பதிலாக என்கிட்ட மருத்துவ வரவங்கள்லாம் இப்போ மாற்றிட்டாங்க. காலை டீ காப்பிக்கு பதிலாக அவங்க அருந்துவது எலுமிச்சை ஜூஸ் அல்லது தக்காளி ஜூஸ் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ். இது காலை டீ. இது நோயை உண்டாக்காது, இருக்கிற நோயை நீக்கும். இது உள்ளார போய் பல நோயை நீக்குது. உடம்புல சருப்பு போட்டு உள்ளார சுத்தம் பண்ணி கூட்டி உன்னுடைய விஷக்கிருமிகளையும் நச்சுக்களையும் வெளியே தள்ளுது. ஆக இதை காலையில் சாப்பிடணும், காலை டிஃபனுக்கு முந்தி சாப்பிடணும். காலை டிஃபன் 2 சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முந்தி இதை சாப்பிட்டோம்னா உடம்பை சுத்தம் பண்ணி வச்சிடும். மதிய உணவுக்கு முந்தி சூப் சொன்னேன் முதல்ல, முருங்கைக்கீரை சூப் அல்லது முட்டைக்கோஸ் சூப், அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, தக்காளி, இது பெருங்காயம், கல் உப்பு இதை சேர்த்து சூப் மாதிரி தயார் பண்ணி மிக்சரை போட்டு அடிக்கிறது, அதை கொதிக்க வைக்கிறது. அது 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி 1.5 டம்ளர் 2 டம்ளர் ஆக்குறது. அதை குடித்தோம்னா அது கொஞ்சம் சாயந்தரம் நீ வந்து ஒரு 5 மணி வாக்கில் சுக்குமல்லி காப்பி குடிக்கலாம். மாலை காப்பிக்கு பதிலாக சுக்குமல்லி காப்பி அருந்த வேண்டும், அருந்தணும். இல்லாட்டி போனால் க்ரீன் டீ கூட சாப்பிடலாம், க்ரீன் டீ. இல்லாட்டி போனால் ஆவாரம் பூ டீ குடிக்கலாம். ஆவாரம் பூ மூலிகடையில் விற்குது. டீ தூளுக்கு பதிலாக அந்த ஆவாரம் பூவை போட்டு அதை டீக்கு பதிலாக குடித்தா அவங்களுக்கு ஆயுசு 100. ஏன்னா சித்தர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டது உண்டோ. ஆவாரம் பூவை டீ தூளுக்கு பதிலாக போட்டு குடித்த நண்பர் ஒருத்தர் 100 வயசில் தான் இப்போ செத்தார், கொரோனாவில். லேட்டாக இப்போ சாக மாட்டார். 10-11 வருஷமாக அவர் ஆவாரம் பூட்டி சாப்பிட்டார். அவர் 100வது ஆண்டு விழாவுக்கு என்னை வந்து நீங்கள் பாராட்டணும்னார். அவர் 99+ இறந்துட்டார் கொரோனாவில். ஆக ஆவாரம் பூ டீ தூளுக்கு பதிலாக போட்டு சாப்பிட்டா சக்கரை நோயை நீக்கும், உடம்புல தேச சொல்லி உண்டாக்கும், உடம்புல பல நோய் சொல்லிக்காமல் போயிடும், ஆயுஷை வலுப்படுத்தும், ஆயுஷை கூட்டும், உடம்புல உடம்பு போகாமல் ஒரு மினுமினுப்பு தேஜஸ் குழி உண்டாயிடும், கலரே சிவப்பாக மாறிடும், தங்க கலரை மாறிடுவோம்,
தங்க பஸ்மம் சாப்பிட வேண்டியில்ல, அதுக்கு பதிலாக அது ஆவாரம் பூட்டி சாப்பிட்டா அவன் தங்க கலர் வந்துடுவான். அது ஆவாரம் டீ சாப்பிடலாம், சுக்குமல்லி காபி குடிக்கலாம், க்ரீன் டீ சாப்பிடலாம். க்ரீன் டீ சாப்பிட்டா உடம்பு பருமன் குறையும், ஆவாரம் பூட்டி சாப்பிடும் உடம்பு பருமன் குறையும், உடம்பு வெயிட்டை குறைக்கும். நிறைய வாக்கிங் டெய்லி வாக்கிங் பண்ணாவே, ரெண்டு வேளை வாக்கிங் பண்ணாவே உடம்பு வெயிட் குறைஞ்சி போவாங்க. தண்ணீரை குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணணும். வேகம் வேகனாக முடிஞ்சால் போவோங்க, வேகம் வேகனாக முடியலன்னா கொஞ்சம் இயல்பாக நடங்க, ரொம்ப ஸ்லோவாக நடக்காதீங்க. இயல்பான நடை யாராவது அந்த எட்டு நடையில் போய் டேர்ன் பண்ணி நடக்க நடக்க இடுப்பு வலி முதுகு வலி எல்லாம் போயிடும். அதில் அடியில் கூழங்கால் கூட பதிய வச்சுக்கலாம். எட்டு நடை போகிற அதில் இதுக்காக அக்குப்ரஷர் கிடைக்கணுங்கிறதாக கூழங்கால். மேடு பள்ளத்தில் நடக்க கூட நடப்பாது நல்லா இருந்தால் வெறுங்காலும் நடக்கலாம். வெறுங்காலால் நடந்தால் உடம்புக்கு அக்குப்ரஷர் கிடைக்கும், கால் 34-38 அக்கு புள்ளிகளும் அழுத்தம் பெருத்து உடம்புல நோயெல்லாம் போயிடும். ஆக வெறுங்காலால் நடைப்பயிற்சி செய்வது சிறப்பு. முள் இல்லாமல் ஓவர் கல் இல்லாமல் மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு போகணும். ஊர் உழைக்காமல் இருக்கணும், காலுக்கு அழுத்தம் கிடைக்கணும், ஊர் உழைக்கக்கூடாது. முடிஞ்ச காலில் உதறோம், சாயந்தரம் வரும், ரெண்டு அரை மணி நேரம் செஞ்சால் முழுமையான நோய் எதிர்ப்பு ஆற்றல் பெருகும் சார். இந்த நடைப்பயிற்சி நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கும், மூச்சு பயிற்சி நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கும், தேன் நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கும். தக்காளி, எலுமிச்சை, நெல்லிக்கனியெலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது, அதை தினைக்கும் சாப்பிட்டே தீரணும். அதெல்லாம் சாப்பிட சொல்லிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள உணவை தான் இப்போ சொன்னதெல்லாம் சாப்பிட சொன்னேன். தயிரில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், பாலை விட தயிர் சாப்பிடலாம். வயசானவங்க 60 வயசானவங்க பால் சாப்பிடுங்கிற அவசியமே இல்லை, தயிர் சாப்பிட்டே ஆகணும், அவங்களுக்கு நோயை வெளியே தள்ளும். பால் சாப்பிட்டாக்க மந்திப்பு கொடுக்கும், ஈரத்தை மந்திப்பு கொடுக்கும், அதில் சளி உண்டாகும். அது பால் சாப்பிடும் கட்டாயம் மஞ்சத்தூள் சேர்த்து சாப்பிடும், அப்போ தான் அந்த சளி அது குறைக்கும். ஆனால் தயிர் சாப்பிட்றதுக்கு அப்படி இல்லை, தயிரில் ஈஸ்ட்டுங்கிற பொருள் சேர்ந்துருக்குது, அதில் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது. உள்ளார மூளை முடுக்கு சந்து பூந்துலாம் பூந்து அந்த தயிரில் இருக்கிற அந்த தயிர் மேலே புற குத்திருப்பாங்க, தண்ணி கொஞ்சம் மிதக்கும், அந்த தண்ணி உயர்ந்த மருந்து. தயிர் பாத்திரத்தில் புற குத்த பாத்திரத்தில் தயிருக்கு மேலே மிதக்கிற தண்ணி இருக்குல்ல, அது உயர்ந்த எசன்ஸ், தயிர் எசன்ஸ், அது அவ்வளோ உயர்ந்த மருந்து. அதை சாப்பிட உடம்புகள் நோய் கிருமிகள் அத்துணையும் வெளியேற்றப்படுவோம். நோய் பாக்டீரியா நல்லது செய்ய பாக்டீரியா தூண்டி விட்டப்பட்டு ஜீரண சக்தி உண்டாக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கிய முகம் நல்லாயிருக்கும். தண்ணீர் நிறைய குடிங்க, 20 கிலோ எடைக்கு 1 லிட்டர் தண்ணி வீதம் தினைக்கும் குடிச்சு கொண்டே இருங்க. உங்கள் எடை எவ்வளவோ அதில் 20 கிலோ எடைக்கு 1 லிட்டர் தண்ணி என்று நீங்கள் தண்ணீரை கணக்கு பண்ணி குடிங்க. தண்ணீர் வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை மிகவும், நீரின்றி அமையாது உலகு வள்ளுவர் சொல்லியிருக்கார். நம்ம உடம்பும் நீரின்றி அமையாது, நீர் குறைஞ்சினாவே டீஹைட்ரேஷன், நீர் பற்றாக்குறை, நீர் சற்று பற்றாக்குறையினால் கைகள் நரம்பு பிடிச்சி இழுக்கும். சில பேருக்கு சார் காலை குடிச்சி இழுக்கு சார், என்ன சார் பண்ணுறது, தண்ணீர் 2 நிமிஷம் குடியா போய் அப்படிமா, தண்ணியை குடிச்சிட்டு 2-3 10 நிமிஷம் கழிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு சார் இப்போ இழுக்கு நின்று போச்சு சார் என்கிறோம். தண்ணீர் பற்றாக்குறை வந்தால் நரம்பு பிடிச்சி இழுக்கும், தசையை பிடிச்சி இழுக்கும். ஆக தண்ணீர் வந்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடாது. அதனால் அவங்க உடம்பில் எவ்வளவு எடையோ அவங்க எடைக்கு தான், இப்போ 60 கிலோ எடை இருக்கிறவன் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அதுக்கு குறைவாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி, அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி. 80 கிலோ இருக்கானா 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 4 லிட்டர் தண்ணினா தண்ணியே 4 லிட்டர் குடிக்கணும் இல்லை, அவன் குடிக்கிற இந்த ஜூஸு மோர் தயிர் ரசம் இவெல்லாம் அதில் கழிச்சிக்கலாம். கழிச்சது போக அதுதான் 1 லிட்டர் போச்சுன்னா மீது 3 லிட்டர் குடிக்க தண்ணியாக குடிக்கணும். ஆக திரவ உணவாக அவன் உடம்பில் 20 கிலோ எடைக்கு 1 லிட்டர் திரவ உணவு உள்ளார போவோம். திரவ உணவு உள்ளார போனால் நோய் டிஃபிஷியன்சி தொந்தரவு வராதுங்க. நம்ம திட உணவாக சாப்பிட்றதுனால தான் தொந்தரவு. நான் அதாவது தான் பாதி உணவு காலையில் சாப்பாட்டில் பாதியை திரவ உணவு ஆக்குனேன், மத்தியானம் சாப்பாட்டில் பாதியை திரவ உணவு ஆக்குறேன், ராத்திரி பழங்களில் திரவு தான், பழங்கள் பூராவும் சாருள்ள பழம் தானே திரவ உணவு தான், உடம்புல நோயே வராது. திரவ உணவு உடம்புல சேர சேர நோய் நீங்கும், திட உணவு சேர சேர சரியாமை வரும், மலச்சிக்கல் வரும், நோய் வரும். திட உணவை குறைச்சிக்கிட்டு திற உணவை சேர்த்துக்குங்க, தண்ணீர் நிறைய குடிங்க,
லிக்விட் டயட் வெரி குட், உடம்புக்கு நல்லது.